வணக்கம். குருபெயர்ச்சி பலன்களை பார்க்கலாமா? ஏப்ரல் 13 தேதி அதிகாலை 4:30 மணிக்கு மேல கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5 குரு வாராரு. வரும்போதே உங்களுக்கு 5 சூப்பர் விஷயங்களை கையோடு கொண்டுட்டு வராருங்க. 1, 5 குரு இருக்கும்போது குரு பலம் கூடி வர்றதுனால திருமணம் ஆகாதவளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2, உங்களுக்கு நல்ல அழகும் அறிவும் உள்ள பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லா சிறப்பாகவே இருக்கு. 3, நீங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அதுபோல நீங்க என்ன உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க நினைச்சபடியே உங்களுக்கு உயர்கல்வி அமையும். 4, தொழில்ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற தொழில உங்களுக்கு நல்ல விருத்தியும் லாபமும் இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும்ல. நீங்க மாடு கண்ணு வச்சு பால் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பசுமாடு கண்ணு வாங்கி உங்க தொழிலை நல்லா விருத்தி பண்ணிக்கிடுவீங்க. நீங்க அரசியல இருக்கிறதோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்க தகப்பனார் வரை உறவுகள் மூலமா உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கப்பு. அது மட்டும் இல்ல, உங்க பாட்ட முப்பாட்டனார் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5, என்ன இருந்து என்னதுக்கு அப்பு என் பேச எங்க குடும்பத்துல உள்ளவனும் கேட்க மாட்டேக்காவோ, வெளியில உள்ளவனும் கேட்க மாட்டேக்காவோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியல்ல, இனிமே உங்க பேச்ச எல்லாருமே கேட்பாவோ, உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கப்பு. 5, சூப்பர் விஷயம் சொல்லிட்டேன். 6, உங்களுக்கு போனஸா இன்னொரு விஷயம் சொல்லிருந்தேன், கேட்டுக்கிடுங்க. நீங்க குடும்பத்தோட வெளியூர் வெளி மாநிலம் சுற்றுலா செல்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. மொத்தத்துல நீங்க தொட்டது தொடங்கும். இது உங்களுக்கு அமோகமான குரு பெயர்ச்சினே சொல்லலாம். கனவுகளின் பெயர் எழுதி ஒரு தேவதை வாங்கி கொண்டால் நிமிடத்திற்கு 1 என அந்த கனவுகள் பழிக்க வைத்தால் நிமிஷத்துக்கு 1 இல்லாட்டினாலும் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா பழிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி. அதோட நான் சொல்ற ஒரு சின்ன விஷயத்தையும் செஞ்சு விடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை தூரம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் முருகன் வழிபாடு தவறாம பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே ட்ரீம்ல மறந்துகிட்டே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்கப்ப.